Hi friends, welcome back to my channel Tamilis World. என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போற லெசன் பாத்தீங்கன்னா ரீட் அலௌட் சைட் வேர்ட்ஸ். சோ இதுல நம்ம ஃபோனிக்ஸ் ரீடிங்கும் பார்க்க போறோம் அண்ட் கர்சிவ் ரைட்டிங்கும் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு டேபர் காலம் போட்டு சவுண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணேன். அந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சைட் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது, ரீடிங்கோட சேர்த்து கர்சிவ்ல எப்படி எழுதணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்ண சவுண்ட்ஸ் வந்து இந்த ரீடிங்க்கு யூஸ் ஆகும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஃபோனிக்ஸ் உடைய சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம ரீடிங் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கலைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்கறேன், நீங்க போய் அதை விசிட் பண்ணி பாருங்க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம சைட் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை விசிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டுத்தையுமே எழுத போகிறோம். ரீட் பண்ணிட்டே நம்ம கர்சிவ்ல ரைட் பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைட் வேர்ட் நான் இங்கே எழுதுறது பிரிங். ஸோ இது கர்சிவ்ல எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை ஃபோனிக்ஸில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பிர் இ இங் பிரிங். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், பிர் இ இக்க. ஸோ இதை கர்சிவில் இப்படி தான் எழுதணும். ஸோ இதை ரீடிங் பாருங்கள், பிர் இர் பிர் இ இக். சீக்கும் கேக்கும் சேம் சவுண்ட். நெக்ஸ்ட் லெட்டர் க்ரெஸ்ட் எழுதுகிறேன். ஸோ இதை கர்சிவில் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எழுதிட்டு தான் டீக்கு மேலே ஹைஃபன் போடணும். நான் ஸ்டாப்பாக எழுதணும், கிர் அ இஸ்ட் க்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட் கிர் அ பு. ஸோ இதை ஃபோனிக்ஸில் ரீட் பண்ணுங்கள், கிர் அ பு க. நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா இதை கர்சிவில் எழுதிட்டேன். இப்போ ஃபோனிக்ஸில் ரீடிங் பாருங்கள், ட்ர ஆ இப் ட்ராப். ஒரு சைட் வேர்டு எழுதிட்டுருக்கேன். இந்த சைட் வேர்டு வந்து F4 லைனையும் டச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். இதை இப்போ நம்ம இந்த வேர்டை ஃபோனிக்ஸில் ரீட் பண்ணலாம், ஃப்ர ஆகு ஃப்ராக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு சைட் வேர்டு எழுதுகிறேன். ஸோ இதை கர்சிவில் இப்படி தான் எழுதணும். எழுதிட்டு தான் மேலே டீக்கு மேலே ஐஃபன் போடணும், ஐக்கு மேலேயும் டாட் வைக்கணும். இப்போ ஃபோனிக்ஸ் ரீடிங் பிர் இன்ட் பிரிண்ட். இந்த சைட் வேர்ட் ட்ரஸ்ட் எழுதுகிறேன். இது கர்சிவில் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டீக்கு மேலே அந்த ஐஃபன்லாம் நம்ம போடணும். ஸோ இந்த வேர்டை இப்போ ஃபோனிக்ஸில் ரீட் பண்ணலாம், ட்ரு அ இஸ்ட் ட்ரஸ்ட். டி எழுதிட்டுருக்கேன். அந்த டியில் வந்து லூப் ஹோல் வரக்கூடாது, சிங்கிளாக ஒன் லைன் மட்டும் வரணும். ஸோ இப்போது இந்த சைட்வோட ஃபோனிக்ஸ் மெத்தடில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பாருங்கள், ட்ரு அ கு. நெக்ஸ்ட்டு அடுத்த சைட் வேர்ட் நான் இங்கே எழுதிட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போது ஃபோனிக்ஸ் மெத்தடில் ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிர் அ இஷ் ப்ரஷ். நெக்ஸ்ட்டு எஃப் வந்து 4 லைனையுமே டச் பண்ணி எழுதணும், ஏன்னா அது வந்து கிராண்ட் ஃபாதர் லெட்டர். ஸோ இந்த வேர்டை ஃபோனிக்ஸ் மெத்தடில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பாருங்கள், ஃபிர் ஏ இஷ் ஃப்ரெஷ். அடுத்து டீக்கு வந்து லூப் ஹோல் வரக்கூடாது, சிங்கிள் லைன் மட்டும்தான் வரணும். இப்போ நான் இந்த வேர்டை கர்சிவில் எழுதிட்டேன். இப்போது இதை நான் ஃபோனிக்ஸில் எப்படி ரீட் பண்ணுறேன்னு பாருங்கள், ட்ரு இ இங்க். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு வேர்ட் கர்சிவில் எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபோனிக்ஸ் மெத்தடில் ரீட் பண்ண போகிறோம், ட்ரு ஏ இஸ் ட்ரெஸ்.
நீங்கள் இப்போது இந்த வேர்டை லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸு, அந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திர் ஆப். ஸோ நெக்ஸ்ட் எஃப் வந்து ஃபோர் லைனையும் டச் பண்ணணும், ஏன்னா அது வந்து கிராண்ட் ஃபாதர் லெட்டர். ஸோ இப்போது இந்த சைட் வேர்டு ஃபோனிக்ஸ் மெத்தடில் நீங்கள் அந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைட் வேர்டு வந்து இப்போ நம்ம ஃபோனிக்ஸ் மெத்தடில் ரீட் பண்ண போகிறோம். பட் இங்க் ஃபோனிக்ஸ் மெத்தடில் ரீடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், தெரியாதவங்க கூட இந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ரீட் பண்ணலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம சைட் வேர்ட்ஸ் ரீட் பண்ண போகிறோம். ட்ரி அ இக் இஷ் இர் அ க. ஸோ இதை சிலபிள் போட்டு தான் நம்ம இப்போது ஃபோனிக்ஸில் ரீட் பண்ணுறோம். ஷிப் ஆக் ஷா. நெக்ஸ்ட்டு கர்சிவில் இந்த வேர்டு எப்படி எழுதுற அப்படின்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பிர் இ இஸ்க். ஸோ எழுதி முடிச்சுட்டு தான் ஐக்கு மேலே டாட் வைக்கிறேன். பிர் இ இஸ்க் பிரிஸ்க். ஸோ நெக்ஸ்ட்டு கிர் அ ஷ். ஸோ பாருங்கள் கிர் அ ஷ். நெக்ஸ்ட்டு கிரிட். ஸோ இப்போ பாருங்கள் இதை ஃபோனிக்ஸில் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு. கிர் இ டு. ஸோ நெக்ஸ்ட்டு கர்சிவில் இந்த வேர்டு எப்படி எழுதுறேன்னு இந்த வீடியோவில் வாஷ் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம ரீட் பண்ணலாம். கிர் அ இம்ப். நீங்களும் லாஸ்ட் கிளாஸில் நான் டீச் பண்ண சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் வேர்ட்ஸை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிர் ஏ இன் இச். இதை பாருங்கள் ஃபிர் ஏ இன் இச் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரிங்க். இதை நான் எப்படி கர்சிவ் எழுதுறேன்னு பார்த்துட்டிங்களா. ஸோ இப்போ இதை ரீடிங் பண்ணலாம். டு இ இங்க். நெக்ஸ்ட்டு சைட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரு இ இப். இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி சவுண்ட்ஸ் பார்த்தோம், அந்த சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி த்ரீ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம வந்து ஃபோர் லெட்டர்ஸ் அண்ட் ஃபைவ் லெட்டர்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இம். இப்போ ஃபோனிக்ஸில் நான் இங்கே சிலபிள் போட்டு எழுதின பாருங்கள். கிர் அ இம். ஸோ அடுத்து கர்சிவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எழுதும்போது நம்ம வந்து பென்னோ பென்சிலோ எதையுமே எடுக்கக்கூடாது, நான் ஸ்டாப்பாக எழுதிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஐக்கு மேலே டாட் வைக்கணும், டீக்கு மேலே ஐஃபன் போடணும், எதுவாக இருந்தாலுமே கடைசியில் தான் நம்ம பண்ணணும், நான் ஸ்டாப்பாக எழுதணும். அதுதான் கர்சிவ் ரைட்டிங். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபோனிக்ஸில் இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணுறதுன்னு. பிர் அ எத்த. அடுத்த சைட் வேர்ட் பிர் இ இம். ஸோ இப்போ நான் இதை சிலபிள் போட்டு உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். பிர் இ இம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிர் அ இன்ட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இப்போ நான் கர்சிவில் எழுதிட்டு இருக்கேன், இதை நான் சிலபிள் போட்டு இப்போ ரீட் பண்ணி காட்டுறேன். இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங் அண்ட் ஃபோனிக்ஸ் மெத்தட் ரீடிங் ரெண்டுமே சேர்ந்து ஒரே கோர்ஸில் எப்படி எழுதுறது எப்படி ரீடிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சீ யூ ஃப்ரம் கமலிக்குமார்.